323 வாசவானுஜஹ வாசவஹ அப்படினா இந்திரன் அர்த்தம் அனுஜன் அப்படினா தம்பின்னு அர்த்தம் ராமானுஜன் சொல்றோம் இல்லையா ராமனுக்கு அனுஜன் ராமனுடைய தம்பி லக்ஷ்மணன் அந்த லக்ஷ்மணன் தான் ராமானுஜராக அவதரித்திருக்கிறார் அப்ப அனுஜன்னா தம்பி வாசவன்னா தேவேந்திரன் இப்ப வாசவானுஜஹ நீங்களே சொல்லிடலாமே இந்திரனுடைய தம்பியாக வாமனமூர்த்தியாக பகவான் அவதாரம் செய்தார் இந்திரனுடைய தம்பியாக வாமனனாக அவதரித்தார் கஷ்யபருக்கும் அதிதி தேவிக்கும் 12 பிள்ளைகள் பிறந்தார்கள் அதுல மூத்த பிள்ளை அவனுக்கு தேவேந்திரன் பெயர் கடைசி பிள்ளை 12வது பிள்ளை அவனுக்கு வாமனன் அப்படின்னு பெயர் அதனால வாசவானுஜஹ இப்ப கூர்மாவதாரம் பண்ணும்போது வாசவானுஜஹ இந்த திருநாமம் ஏன் வர்றது அப்படின்னா திருப்பாற்கடலை கடைஞ்ச உடனே அதுல இருந்து அமிர்தம்ங்கிறது வந்தது அந்த அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் பங்கிட்டு உண்ண வேணும் ஏன்னா கதை அப்படித்தானே பார்த்துருக்கோம் திருப்பார்கடல்ல இருந்து என்ன கிடைக்கிறதோ அதை ரெண்டு பேரும் பங்கிட்டு உண்ண வேணும்னு தானே பேசிக்கொண்டு திருப்பார்கடலை கடைய தொடங்கினார்கள் அப்படித்தானே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இப்போ அமிர்தம் வெளியில வந்த உடனே அசுரர்கள் பார்த்து அதை அபகரித்து கொண்டார்கள் அதை அபகரித்து கொண்டு இதை தேவர்களுக்கு கொடுக்க கூடாது நாம அசுர ராட்சசர்கள் நாம மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு அவர்கள் அபகரித்து கொண்டு சென்றார்கள் இப்போ தேவர்கள் மறுபடியும் பகவானிடத்துல திருப்பார்கடல் நாதனிடத்துல திருமாலிடத்துல வேண்டினார்கள் அப்ப பகவான் பார்த்து மோகினி அவதாரம் செய்தான் நாச்சியாருடைய உருவத்தை எடுத்துக்கொண்டான் உலகத்துல இருக்கக்கூடிய சாமானிய பெண்களை பார்த்தே மயங்கி போறமே பகவானே நாச்சியாருடைய உருவத்தை எடுத்துண்டு மயக்கணும்னு வந்தா அதுல அசுர ராட்சசர்கள் மயங்குவத கேட்கவும் வேணுமோ அதனால அசுர ராட்சசர்கள் பார்த்து ஓ இவ்வளவு அழகாக ஒரு மோகினி வந்திருக்கிறாளே இவளுடைய ஆனந்தத்தை பெறணுங்கிறதுக்காக நாம இவை என்ன சொன்னாலும் கேட்போம் அப்படின்னு முடிவு செய்தார்கள் அப்ப மோகினி பார்த்து நீங்க அந்த அமிர்தத்தை கொடுங்கோ நான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சமமாக பங்கிட்டு தருகிறேன் சொன்னான் அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் இப்ப அது அப்படியே தேவர்களுக்கு ஒரு பக்கம் தேவர்கள்லாம் ஒரு பக்கம் அசுரர்கள்லாம் ஒரு பக்கம் நிறுத்தி வச்சாச்சு முதல்ல தேவர்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு செய்தாள் ஏன்னா தேவர்கள் அவர்கள் தான் இளையவர்கள் அசுரர்கள் அவர்கள் தான் மூத்தவர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு தின்பண்டம் இருக்குன்னா அதை முதல்ல இளைய பிள்ளைக்கு தான் கொடுக்கணும் அப்புறம்தான் மூத்த பிள்ளைக்கு கொடுக்கணுமா சொத்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பாதி மூத்த பிள்ளைக்கு வந்துடும் அப்புறம் அடுத்து ரெண்டு பிள்ளை இருக்காங்கன்னா அது பாதியா பிரியும் அது சொத்து பிரிக்கும் போது ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய தின்பண்டமோ துணிமணியோ எதுவா இருந்தாலும் முதல்ல இளைய பிள்ளைக்கு கொடுத்துடணும் அந்த பிள்ளை எதை எடுத்துக்கிறதோ அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது தான் மூத்த பிள்ளை எடுத்துக்கணும் அநேகமா அது நடக்க போறது இல்லை ஏன்னா நாம வாங்கிட்டு வந்தோம்னா மூத்தவர் தொட்டினா பாரு அப்படியே வை அப்படியே வை மூத்த பிள்ளை தான் முதல்ல எடுத்துடுறோம் அப்புறம் தான் கழிச்சதான் இளைய பிள்ளைக்கு கொடுக்கும் ஆனா தர்மசாஸ்திரம் அப்படி தெரிவிக்கல பகவான் பார்த்து இளையவர்களுக்கு தானே முதல்ல கொடுக்கணும் அதனால தேவர்கள் தான் இளையவர்கள் அவர்களுக்கு முதல்ல கொடுக்குறேன் இளையவர்கள்னு மட்டும் இல்ல இளைத்தவர்கள் யாரு பலத்துல குறைந்தவர்களோ அப்ப அவர்களுக்கு முதல்ல கொடுக்கணுமே அதனால தேவர்களுக்கு கொடுப்போம்னு நாச்சியார் முடிவு செய்தாள் முதல்ல அக்னி பகவான் அப்புறம் வருண பகவான் வாயு பகவான் இப்படி வரிசையா 33 கோடி தேவர்களுக்கும் கொடுத்துட்டே வரா கடைசியா சூரிய சந்திரர்கள் இருக்கிறார்கள் கடைசியா சூரிய சந்திரர்கள் இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அவர்களை தாண்டினா அந்த பக்கம் அசுர ராட்சசர்கள் இப்போ அந்த அசுர ராட்சசர்களுக்குள்ள ஒருத்தன் ஸ்வர்பானு அப்படின்னு ஒருத்தன் அவன் தேவ உருவத்தை எடுத்துக்கொண்டு சூரிய சந்திரர்கள் ரெண்டு பேருக்கும் நடுவுல வந்து நின்றான்
இப்போ அமிர்தத்தை ஒரு ஒரு கரண்டியாக நாச்சியார் கொடுத்துட்டே வரா. சூரியனுக்கு கொடுத்தாச்சு, சந்திரனுக்கு கொடுத்தாச்சு, நடுவில் ஒரு தேவன் அதாவது தேவ உருவத்தில் வந்து ஒரு தன் பெற்றுக்கொண்டான். இப்போ எல்லாரும் அமிர்தத்தை விழுங்கி விட்டார்கள். அப்புறம்தான் சூரிய சந்திரர்கள் பார்க்குறா. வரிசையாக இருக்கும்போது நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் வேற யாருமே வரமாட்டானே, அப்போது இந்த தேவன் யார்? இதுவரைக்கும் இவனை தேவலோகத்தில் பார்த்ததே கிடையாதே, கண்டிப்பாக இவன் அசுரனாகத்தான் இருக்க வேணும், நீ யாரு அப்படின்னு கேட்க, அமிர்தத்தை அவன் சாப்பிட்டுட்டான் இல்லையா, அதனால நான் தான் சொர்பானு அப்படின்னு சொன்னான். உடனே சூரிய சந்திரர்கள் பார்த்து மோகினி அவதாரம் பண்ணின எம்பெருமானிடத்திலே நான்சியாரிடத்திலே, இப்போ பெண்பாலில் சொல்லணுமா ஆண்பாலில் சொல்லணுமா, அதனால எம்பெருமானிடத்தில் அவ சொல்கிறான். உடனே நாச்சியாருக்கு கோபம் ஏற்பட்டது, நான் தான் தேவர்களுக்கு கொடுத்துட்டு அசுரர்களுக்கு கொடுக்க வரேன்னு சொன்னேனே, ஆனால் அதுக்குள்ள நீ எதுக்காக அவசரப்பட்டு தேவகோட்டியில் வந்து சாப்பிட்டாய், எப்போ ஒரு அசுரன் தவறு செய்தானோ இனிமே எந்த அசுரர்களுக்கும் இனிமே அமிர்தம்ங்கிறது கிடையாது சொல்லிட்டான். நம்ம வகுப்பறையில் இது சொல்லும் போது யாரோ ஒருத்தன் தானே தவறு செய்தான், அப்போ எல்லா ராட்சசர்களுக்கும் தண்டனை கொடுக்கலாமான்னா, ஆம். நாம் வகுப்பறையில் 50 பேர் உட்காந்துருக்கோம், ஒரு பிள்ளை ரொம்ப சத்தம் போடுறான், அப்போது ஆசிரியர் பார்த்து ஏய் பிள்ளை நீ வெளில போ சொல்கிறார். அந்த பிள்ளை போகமாட்டேங்கிறான். அப்போ என்ன பண்ணுவார், இந்த பிள்ளை வெளியில் போகலேன்னா உங்கள் யாருக்குமே பாடம் கிடையாது சொல்லுவார். நாம் அப்போவாவது அந்த பிள்ளையை அனுப்புவோமான்னு அனுப்ப மாட்டோம், ஏன்னா அவன் நம்ம கோட்டியை சேர்ந்தவன், அவன் அப்படியே இருக்கட்டும், காட்டி கொடுக்கவே மாட்டோம், யார் சத்தம் போட்டது அப்படின்னு கேட்டால் சொல்லவே மாட்டோம், அவ்வளவுதான், ஆசிரியருக்கும் வந்துடும், இன்னைக்கு பாடம் கிடையாது அப்படின்னு புரட்டு போயிடுவார். அப்போ ஒன்றும் இல்லாத ஆசிரியருக்கே இவ்வளவு கோபம் வர்றதுன்னா சாட்சாத் பகவானையே ஏமாற்றணும்னு வந்தானே, அப்போ அவருக்கு கோபம் வராமல் இருக்குமா? எப்போ நான் கொடுக்குறேன்னு சொன்னேனோ அப்போ அந்த வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் நீ உருவத்தை மாற்றிக்கொண்டு இந்த இடத்துக்கு வந்தாயோ, இனிமேல் எந்த அசுர ராட்சசர்களுக்கும் அமிர்தம் கிடையாது, முடிவு செய்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே அமிர்தம் கிடையாது, ஆனால் நீ மாற்றி வந்து சாப்பிட்டபடினால சொர்பானும் உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் இல்லையா. சடக்கென சக்கராயுதத்தை எடுத்தார், அப்படியே அவன் மேலே ஏவினார். சொர்பானுவனுடைய கழுத்து சக்கராயுதம்ங்கிறது அறுத்தது, கழுத்து தனியாக போயிடுத்து, தலை தனியாக வந்துடுத்து, உடம்பு தனியாக வந்துடுது, கழுத்துக்கு மேல் பக்கம் தலை தனியாக வந்துடுது, உடம்பு தனியாக வந்துடுது. அவன் அமிர்தத்தை விழுங்கினபடினால அவனுக்கு பிராணன் போல, அமிர்தத்தை சாப்பிட்டுட்டான் இல்லையா, கழுத்து அறுபட்டு விட்டது ஆனா பிராணன் போகவில்லை, அதனால அந்த தலைக்கு ராகுன்னு பேரு, அந்த உடலுக்கு கேது அப்படின்னு பெயர். இப்ப அந்த ராகு கேது, இப்போ ராகு கேது யாருன்னு பார்த்துட்டோம், சொர்பானுங்கிற அசுரனுடைய தலை அதுதான் ராகுன்னு பேரு, அவனுடைய உடல் அதுக்கு தான் கேதுன்னு பேர். இப்போ சூரிய சந்திரர்கள் தானே என்னை காட்டி கொடுத்தார்கள், அவாதானே இவன் தேவனே அல்லன்னு சொன்னான், அதனால சூரியன் மேலேயும் சந்திரன் மேலேயும் இந்த ராகுவுக்கு கோபமா, அதனால வருஷத்துக்கு ஒரு முறை நான் உன்னை விழுங்குகிறேன் அப்படின்னு சொன்னான். அதனால வருஷத்துக்கு ஒரு முறை ராகு சூரியனை விழுங்குகிறார், வருஷத்துக்கு ஒரு முறை ராகு சந்திரனை விழுங்குகிறார். என்னைக்கு ராகு சூரியனை விழுங்குகிறாரோ அன்னைக்கு சூரிய கிரகணம், என்னைக்கு ராகு சந்திரனை விழுங்குகிறாரோ அன்னைக்கு சந்திர கிரகணம். இப்போ இது எல்லாத்தையும் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்போ பகவான் கூர்மாவதாரம் செய்த சமயத்துல இந்திரனுடைய தம்பியாக எதுக்காக அவதாரம் பண்ணான்னா, அப்பத்தான அமிர்தம் எனக்கு கிடைக்கும், அதுக்காக இந்திரனுடைய தம்பியாக பகவான் அவதரித்தானாம். வாசவானுஜஹா, வாசவன் அப்படின்னா இந்திரன், அனுஜன் அப்படின்னா தம்பி. வாசவானுஜஹா அமிர்தத்தை விரும்பி இந்திரனுக்கு தம்பியாக பிறந்தார். அமிர்தார்த்தினம் வாசவம் அனுதது சம்பிதானாய ஜாதயிதி வாசவானுஜஹா. அடுத்து 324 அபாம் நிதிகி, அபாம் நிதிகி, அபாம் நிதிகி 324 திருநாமம்.
அபாம் நிதிகி அப்படின்னா ஆதாரமாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஆதாரமாக இருப்பவர் அபாம் நிதிகி அப்படின்னா ஆதாரமாக இருப்பவர். எதுக்கு ஆதாரமா இருக்கார் அப்படின்னா மத்தியமான மகார்ணவ தாரணாத்து அபாம் நிதிகி. மத்தியமான மகார்ணவ தாரணாத்து அபாம் நிதிகி. கடல் கடைந்த போது அந்த திருப்பார் கடலை கடைந்த சமயத்துல தானே ஆதாரமாக இருந்து அந்த அந்தரமலையை தன்னுடைய முதுகுல வைத்து தாங்கினாரே, அதனால ஆதாரமாக இருந்தவர் அபாம் நிதிகி. மத்தியமான மகார்ணவ தாரணாத்து அபாம் நிதிகி. அழ்வார் பாசுரத்துல தெரிவிக்கிறார், அப்பனே ஆழ்கடல் கடைந்த துப்பனே. பாசுரத்துல தெரிவிக்கிறார் அப்பன் அப்படின்னா உபகாரகன், உபகாரகன் எனக்கு ஏதோ ஒரு நன்றி, எனக்கு ஏதோ ஒரு நல்லது செய்தவன்னா அவனுக்கு அப்பன் அப்படின்னு பெயர். அடுத்து துப்பன், அது என்ன துப்பனா இருக்கு அப்படின்னா துப்பன்னா வல்லவன் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப சாமர்த்தியம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்பனே எனக்கு உபகாரம் செய்தவனே, ஆழ்கடலை கடைந்த துப்பனே, திருப்பார்கடலை கடைந்த மிகுந்த சாமர்த்தியம் உடையவனே, நீயே ஆதாரமாக இருந்து மந்தரமலையை உன்னுடைய முதுகுல வைத்து தாங்கி கொண்டாயே. பகவான் ஆமையா அவதாரம் பண்ணா இல்லையா, அத விஷ்ணு புராணத்துல கணக்கு காட்டுறார். அந்த ஆமையினுடைய முதுகு இருக்கு இல்லையா, அந்த முதுகு எவ்வளவு நீளம் இருக்கு அப்படின்னா 100,000 யோஜனைன்னு காட்டுறார். 100,000 யோஜனையா, ஒரு யோஜனைனா 15 கிலோமீட்டர். அப்போ 100,000 யோஜனைனா 100,000 × 15, அப்போ 1,500,000 கிலோமீட்டர். பகவானுடைய முதுகு மட்டும், ஆமையினுடைய முதுகு மட்டும் 1,500,000 கிலோமீட்டராம். 1,500,000 கிலோமீட்டருக்கு முதுகு இருக்குன்னா அப்ப அந்த ஆமை எவ்வளவு பெருசா இருக்கணும் அப்படின்னா, அவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு மந்தரமலையை தன்னுடைய முதுகுல வைத்து தான் ஆதாரமாக இருந்து தாங்கினான். அதான் 324வது திருநாமத்தினால அபாம் நிதிகி காட்டினான். 325 அதிஷ்டானம், அதிஷ்டானம், அதிஷ்டானம் அப்படின்னா ஆசனமாயிருந்தவர், ஆசனமாயிருந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஆசனமாயிருந்தவர், நாம எந்த இடத்துல இருக்கோம், நாம மதுரையில் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கோம், பாரத தேசத்தில் இருக்கோம், ஜம்பூ தீபத்தில் இருக்கோம், பூமியில் இருக்கோம், புரியுது இல்லையா. பூமிக்கு மேலே 6 லோகம், பூமிக்கு கீழே 7 லோகம். பூலோகம் நாம இருக்கிறது, புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம். கீழே அதள, விதள, சுதள, மகாதள, தராதள, ரசாதள, பாதாள. இந்த பாதாளத்துக்கு கீழே ஆதிசேஷன் அவர் இருந்து 14 லோகத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறார். ஆதிசேஷன் 14 லோகத்தையும் 1,000 பணாமண்டலங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தலையில வைத்து 14 லோகத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறார். இப்ப பூமி எது தாங்கிறது, யார் தாங்கிறா, ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனுக்கு கீழே பகவான் கூர்மமூர்த்தியாக அவதரித்து அந்த ஆதிசேஷனையும் தாங்கி கொண்டிருக்கிறார். அதனால அனைவருக்கும் ஆசனமாக இருப்பவர், தாங்குபவர், அனைவரையும் அனைத்து லோகங்களையும் தாங்குபவரே கூர்மமூர்த்தி தான். நீங்க பெருமாள் சன்னதியில ஏதாவது உற்சவம் நடக்கும்போது அர்ச்சகர் அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆசனத்தை பார்த்திருக்கீங்களா, நாளைக்கு போய் பாருங்க, நாளைக்கு போய் பாருங்க. சுவாமி நீர் எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீர், கொஞ்சம் ஆசனத்தை காட்டும் நான் பார்க்கணும், போட்டோ எடுத்துக்கிறேன் சுவாமி. ஹோம்வொர்க் கொடுத்துருக்காரு அரவிந்த லோச்சன சுவாமி, பார்த்தீங்கன்னா அது கூர்ம வடிவத்துல இருக்கும். ஒரு ஆமைங்கிறது எப்படி இருக்குமோ, ஒரு பக்கம் தலை அப்படியே இருக்கும், ரெண்டு பக்கமும் இந்த பக்கம்
நாலு பக்கமும் கால் இருக்கும், நடுவில் அந்த ஆமையினுடைய உடல் எப்படி இருக்குமோ வால் இருக்கிற மாதிரி அப்படியே அந்த ஆசனம்ங்கிறது இருக்கும். பெரியவர்கள்லாம் மனப்பலகையிலலாம் உட்கார மாட்டார். அர்ச்சகா, பரிச்சாரகா, கைங்கரியப்படர்கள்லாம் மனப்பலகையில எல்லாம் உட்காருவதுங்கிறது கிடையாது, கூர்மாசனத்துல தான் உட்காருவான். அதனால பகவான் ஆசனமாக இருக்கிறான், அத்தனை லோகத்தையும் தானே தாங்கி கொண்டிருக்கிறான். அதனால அதிஷ்டானம், தாங்குபவர், ஆசனமாய் இருப்பவர். மந்தராத்ரேகே அதிஷ்டானம் பிரமதோ அபூத். திருப்பாற்கடலை கடைஞ்ச சமயத்துல மந்தரமலையை தாங்கியவர். அது மட்டும் இல்லாம கீழே 14 லோகங்களையும் ஆதிசேஷனையும் சேர்த்து தாங்கி கொண்டு இருப்பவர். 326 அடுத்த திருநாமம் அப்ரமத்தா. அப்ரமத்தா அப்படின்னா அப்ரமத்தா, விழிப்புடன் இருப்பவர். விழிப்புடன் இருப்பவர், காலக்ஷேபம் சொல்லும் போது அப்படியே கண்ணு இழுக்கும். அப்ரமத்தா இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும், விழிப்புடன் இருக்கணும், தூங்கிடக்கூடாது. எனக்கு முதல் பாடம் என்ன தெரியுமா, எங்க ஆச்சாரியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலக்ஷேபத்துல யாராவது கண்ணை மூடிட்டு இருந்தா அவளை தூங்குறான்னு நினைச்சுக்காதே. சரி சுவாமி, அப்ப எப்படி நான் நினைச்சுக்கிட்டோம், அவர்கள்லாம் பிரம்ம தியானத்தோட இருக்கிறார்கள் நினைச்சு கொண்டு வாய் அப்படின்னு சொன்னான். ஏன்னா நாமெல்லாம் கொஞ்சம் முழிச்சுண்டு அங்க பார்த்துட்டு இங்க பார்த்துட்டு சிரிச்சுண்டு அசைஞ்சுண்டு தியானம் இல்லாம இருக்கும். அவ கண்ணை மூடிண்டு பிரம்ம தியானத்தோட பகவத் அனுபவத்துக்கு வந்திருக்கான்னு நினைச்சுக்கோன்னு சொன்னான். நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் பிரம்ம தியானத்தோட இருந்துடாதீங்க, காலக்ஷேபம் கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் நான் புரட்டு போவேன் இல்லையா, அப்ப நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கணும், அப்பதான் பிரம்ம தியானம்னு ஒத்துக்க முடியும். அப்புறமத்தா, விழிப்புடன் இருப்பவர். விழிப்புடன் இருப்பவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காராம். எதுல பக்தானாம், அடியவர்களை காப்பதுல. ஏவம் விதானாம் திராணேஷு அப்ரமத்தா அத்தியந்தம் அபிஹிதா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காராம், அடியவர்களை காப்பதிலே விழிப்புடன் இருக்கிறார். ஒரு துளி கூட அவர்களுக்கு வாட்டம் ஏற்பட்டு விடக்கூடாது. தன்னுடைய திருவடியை பற்றி இருக்கக்கூடிய தேவேந்திரனோ அல்லது தேவர்களுக்கோ ஒரு துளி வாட்டம் ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காராம். அதனால அப்ரமத்தா. அண்டாள் பாசுரம் 21 பாசுரம் சொல்லுங்க பாப்போம். ஏற்ற கலங்கள் எதிர்கொம்பி மீதழிப்ப மாற்றாதே பாசுரியம் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய். ஊற்றமுடையாய் அப்படின்னா அடியவர்களை ரட்சிப்பதுல மிகுந்த ஊற்றத்தோட இருக்கிறானாம், குதூகலத்தோட இருக்கிறானாம். அதான் ஊற்றமுடையாய் அண்டாள் பாசுரத்துல தெரிவிக்கிறார். மலக்கமைத மாகடல் தன்னை கடைந்தானே, அடியவர்களை ரட்சிப்பதுல மிகுந்த ஊக்கத்தோட இருக்கிறானாம் எம்பெருமான். அதனால அப்ரமத்தா, விழிப்புடன் இருப்பவர், ஊற்றமுடையாய். அடியவர்களை எப்படியாவது ரட்சித்தே தீர வேணும், அதுல ரொம்ப ஊற்றத்தோட இருக்கிறானாம் எம்பெருமான். புரியணுங்கிறதுக்காக ஒன்று சொல்றேன். மகாபாரத யுத்தம் அப்படிங்கிறது முடிவாகிவிட்டது. மகாபாரத யுத்தம் ஒரு பக்கம் பஞ்சபாண்டவர்கள், மற்றொரு பக்கம் துரியோதனாதிகள், அணி திரண்டாச்சு. என்னைக்கு தொடங்கிறது மகாபாரத யுத்தத்தை, என்னைக்கு தொடங்கினா எனக்கு வெற்றி ஏற்படும்னு துரியோதனன் சகுனியின் இடத்துல கேட்கிறான். சகுனி பார்த்து நல்ல ஜோசியக்காரனா போய் கேளு, என்னைக்கு தொடங்கினா உனக்கு வெற்றி ஏற்படுமோ அந்த வெற்றி நாளை அவன் குறிச்சு தரட்டும். உடனே யாரு நல்ல ஜோசியக்காரன் அதுவும் தெரியாது, அதையும் சகுனியே சொல்லி கொடுக்குறான். சகதேவன் இடத்துல போய் கேளு, சகதேவனை போன்ற ஒரு ஜோசியக்காரன் இதுவரைக்கும் இல்லை, அவங்கிட்டே போய் கேளு சொன்னான். இப்ப எல்லாரும் கூடாரம் அமைச்சாச்சு,
இப்ப எதிரியினுடைய பாசறைக்கு துரியோதனன் வருகிறான். நேர சகதேவனை வந்து பார்த்தான். சகதேவா, யுத்தம் என்னைக்கு தொடங்கினா எனக்கு வெற்றி ஏற்படும், அதை நீ தான் குறிச்சு தரணும். சகதேவன் பார்த்தான், துரியோதனா உன் நட்சத்திரம் என்ன எல்லாத்தையும் பார்த்தான். பார்த்துட்டு அப்படியே குறிச்சு கொடுக்குறான், வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு யுத்தம் தொடங்கினா உனக்கு தான் வெற்றி ஓ அப்படின்னு குறிச்சு கொடுத்துட்டான். சந்தோஷம் துரியோதனனுக்கு. அப்படியே அதை வாங்கி தன்னை இடுப்புல வச்சுட்டு அப்படியே வெளியில வரான். நாலடி வந்தா அங்கே ஏத்தாப்புல வாசுதேவ கிருஷ்ணன் வருகிறார். கண்ணன் பார்த்து, என்ன துரியோதனா, எதிரியினுடைய பாசறைக்கு நீ எதுக்கு இப்போ வந்திருக்கே கேட்டார். இல்லை, சகதேவன் இடத்துல என்னைக்கு யுத்தம் தொடங்கினா எனக்கு வெற்றி ஏற்படும்னு குறிச்சுட்டு போகணுங்கிறதுக்காக வந்தேன் சொன்னான். எதிரியின் இடத்துல போய் உன்னுடைய வெற்றிக்கு நாள் குறிக்கலாமா கேட்டார். உடனே துரியோதனன் பார்த்து, கண்ணா, இந்த சிண்டு மூட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதே. சகதேவன் அவன் சரியா பார்த்து குறிச்சு கொடுத்துடுவான், அவன் நேர்மையின் வடிவம் சொன்னானா. கண்ணன் பார்த்து சிரிச்சுன்னா, அன்னைக்கு 13 வருஷம் முடிஞ்செடுத்து எங்க ராஜ்யத்தை கொடு அப்படின்னு கேட்கும்போது அப்ப இவன் நேர்மையின் வடிவம்னு தெரியல, ஆனா தனக்கு வெற்றிய குறிச்சு கொடுக்கும்போது இவன் நேர்மையின் வடிவம்னு ஒத்துக்கிறியா? சரி சரி, குறிச்சு கொடுத்துட்டானா? ஆமா, அமாவாசை என்னைக்கு தொடங்கினா எனக்கு வெற்றி, குறிச்சு கொடுத்துட்டான். சகதேவனா குறிச்சு கொடுத்தான். ஆமா, சகதேவனை போய் நம்பலாமா? கண்ணா, சகதேவனை நான் நல்லா நம்புவேன், அமாவாசை அன்னைக்குதான் தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நேர கண்ணன் சகதேவன் இடத்துல போய், சகதேவா, என்ன துரியோதனன் வந்துட்டு போற மாதிரி இருக்கே, ஆமா, என்னைக்கு தொடங்கினா எனக்கு வெற்றி ஏற்படும்னு கேட்டான், நான் குறிச்சு கொடுத்தேன், குறிச்சு கொடுத்துட்டியான்னு கேட்டான். ஆமோ, குறிச்சு கொடுத்துட்டேன், அமாவாசை என்னைக்கு தொடங்கினா உனக்கு வெற்றி, குறிச்சு கொடுத்துட்டேன். உங்க வெற்றிக்காக நான் பாடுபட்டு இருக்கேன், நீ என்னன்னா எதிரியினுடைய வெற்றிக்கு நாள் குறிச்சு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்க சகதேவன் பார்த்து, குறிச்சு கொடுக்கறது என் வேலை, காப்பாத்துறது உன் வேலை அப்படின்னு சகதேவன் தெரிவித்தானா. கண்ணன் பார்த்து, சரி நானே பார்த்துக்கிறேன், முடிவு செய்தான். இப்ப என்ன செய்யறது? ஒண்ணு சகதேவனை மாத்தணும்னு பார்த்தோம், முடியல. துரியோதனனை மாத்தணும்னு பார்த்தோம், முடியல. இப்போ துரியோதனன், சகதேவன், அமாவாசை, இந்த மூணு தானே சம்மந்தப்பட்டிருக்கு. துரியோதனனை மாத்த முடியல, சகதேவனை மாத்த முடியல, அப்ப மிச்சம் இருக்கிறது என்னது? அமாவாசை மட்டும்தான். அதை மாத்திடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். எல்லாரும் அமாவாசை அன்னைக்கு தானே தர்ப்பணம் பண்ணுவா? கண்ணன் ஒரு நாள் முன்னாடியே தர்ப்பணம் பண்ணினானா, சதுர்தசி அன்னைக்கே தர்ப்பணம் பண்ணினானா? யாரோ ஒருத்தர் நாள் கிழமை திதி தெரியாம தர்ப்பணம் பண்ணினா நாம கண்டுக்க மாட்டோம். கண்ணனே மாத்தி பண்ணினா எல்லாரும் அதை பார்த்த உடனே எல்லா அந்தணர்களுக்கும் ஒரே குழப்பம். நேர ரிஷிகள் இடத்துல போய் சொன்னான், அவர்களும் வந்து பார்த்தா அவர்களுக்கே குழப்பம். வசிஷ்டர் இடத்துல போய் கேட்டார், வசிஷ்டருக்கே குழப்பம். நேர பிரம்மாவின் இடத்துல போய் கேட்டார், பிரம்மாவுக்கே குழப்பம். சூரிய சந்திரர்கள் அவ ரெண்டு பேரு தான் அமாவாசைய தீர்மானம் பண்றா, அதனால அவ ரெண்டு பேர் இடத்துலயும் கேட்டார், அவர்களுக்குமே தெரியல. சரி, இப்படி நாமே பேசிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை, எந்த விஷயத்தை யாருக்கிட்ட கேட்டா நமக்கு பதில் கிடைக்குமோ அவகிட்ட கேட்கணும், அதனால கண்ணன் இடத்துலயே போய் கேட்டுருவோம், வாங்கோ அப்படின்னு பிரம்மா தொடக்கமாக எல்லா தேவர்களும் ரிஷிகளும் அந்தணர்களும் நேர அந்த குளத்துக்கு வந்துட்டா. கண்ணன் பார்த்து தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கான், கண்ணா கண்ணா கூப்பிடுறா, கொஞ்சம் பெசாம இருங்க, மந்திரம் மறந்து போயிடும், தர்ப்பணம் மந்திரம் மறந்து போயிடும், நானே புத்தகத்தை வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், வாத்தியார் இன்னைக்கு கிடைக்கல, கல்யாணத்துக்குன்னு போயிட்டார், நானே பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் பெசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதானமா தர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து, என்ன ஏதோ கூட்டுண்டே இருந்தீளே என்ன கேட்டான். உடனே, நாளைக்குத்தானே அமாவாசை, நாளைக்குத்தானே தர்ப்பணம் பண்ணணும், நீ எதுக்கு இன்னைக்கே தர்ப்பணம் பண்ற கேட்டான். கண்ணன் பார்த்து, அமாவாசைனா என்ன கேட்டான். சூரிய சந்திரர்கள் அருகருகிலே இருந்தால் அமாவாசை, இதோ இவா ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல நிக்கிறாளே, அப்ப இன்னைக்கு தானே அமாவாசை அப்படின்னு கேட்டானா. அப்ப எல்லாரும் சிரிச்சுட்டே போனாளாம்.
அதனால யுத்தத்தை அன்னைக்கு தொடங்கல துரியோதனன், மறுநாள் தொடங்கினான். அதனாலேயே அவனுக்கு மரணம் ஏற்பட்டது. இப்ப எவ்வளவு சாமர்த்தியமா பகவான் பார்த்து காரியம் பண்ணியிருக்கான் பாருங்க. இது இதுல மட்டும் இல்லை, மகாபாரத யுத்தத்தை பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரையும் மாய்க்கும் போதும் பகவானுடைய சாமர்த்தியம் அப்படிங்கிறத நாம நன்றாக காணலாம். அதனால அடியவர்களை ரட்சிப்பதுல விழிப்புடன் இருப்பவர் ஊற்றமுடையாய் ஆண்டாள் தெரிவித்தாள். அப்புறமத்தா அடுத்து 327 பிரதிஷ்டிதா நிலை நிற்பவர், நிலை நிற்பவர், நிலை நிற்பவர், யாரையும் எதிர்பார்க்காம தானே நிலை நிற்பவராம். தன்னுடைய மகிமையில தானே நிலை நிற்பவர். நாம் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க, நாம் ஒரு வேலை செய்யணும்னா அப்ப அதுக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்கும் இல்லையா? எங்க இருந்து இந்த வேலையை செஞ்சா கேட்போமா இல்லையா? அலுவலகத்துல இருந்து வேலையை செஞ்சா. சரி, இந்த வேலையை செய்யறதுக்கு இவனுக்கு யாரெல்லாம் உதவினா, இன்னாரெல்லாம் உதவினார்கள் சொல்றோமா இல்லையா? இப்ப அதே போல பகவான் இப்ப திருப்பார்கடலை கடைந்தானே, திருப்பார்கடலை கடைஞ்சதுக்கு அவனுக்கு யாராவது உதவினார்களா அப்படின்னா யாரும் உதவவில்லை, தானே திருப்பார்கடலை கடைந்தான். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இந்த வேலையை செஞ்சானான்னா கிடையாது, தன்னிடத்துல இருந்தே அந்த வேலையை செய்தான். நாம ஒரு வேலை பார்க்கணும்னா அப்போ வேலை எங்கேயோ ஒரு இடத்துல, சைட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், ஆனா அதனுடைய ஆபீஸ் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், புரியறது இல்லையா? இப்ப அதே போல பகவான் எந்த இடத்துல இருந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சான்னா எங்கேயுமே இல்லை, தன்னிடத்திலேயே இருந்து தன்னுடைய காரியத்தை செய்தான். அதனால யாராவது இவனுக்கு உதவினார்களா அப்படின்னா யாரும் உதவலை, தான் ஒருவனாக இருந்தே அந்த காரியத்தை செய்தான். அதுதான் நிலை நிற்பவர் பிரதிஷ்டிதா. ஸ்வயம் ஸ்வயம் தானே, அந்ய அனபேட்சையா, யாரையும் எதிர்பார்க்காம பிறரை எதிர்பார்க்காமல் ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா, தம்முடைய மகிமையிலேயே நிலைத்திருப்பவர். அதனால பகவானுக்கு பிரதிஷ்டிதா அப்படின்னு பெயர். நமக்கெல்லாம் ஒரு ஆதாரம்ங்கிறது வேணும். இப்போ பூமியே எது தாங்கிறது? ஆதிசேஷன் தாங்கிறது. ஆதிசேஷனை யார் தாங்குறா? பகவான் கூர்மமூர்த்தி தாங்குகிறார். கூர்மமூர்த்தி யார் தாங்குறா? அடுத்த கேள்வி வருமா இல்லையா? கூர்மமூர்த்தி யாரும் தாங்க வேண்டாம், கூர்மமூர்த்தியை கூர்மமூர்த்தியே தாங்குகிறார், அவ்வளவே. அதுதான் பிரதிஷ்டிதா அப்படின்னு தெரிவிக்கிறார். ஸ்வ மகிம்னி பிரதிஷ்டிதா, தம்முடைய மகிமையிலேயே நிலை நிற்பவர். வேதத்துல உபனிஷத்துல வரக்கூடிய கேள்வி, பகவான் இந்த உலகத்தை படைக்கிறான் அப்படின்னா, பகவான் இந்த உலகத்தை படைக்கட்டும், ஆனா இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல இருந்துதானே இந்த உலகத்தை படைக்க முடியும், புரியுறது இல்லையா? மதுரைக்கு இங்க காலக்ஷேபத்துக்கு வந்திருக்கோம்னா நேர இங்க வந்து காலக்ஷேபம் சொல்ல முடியுமா? ஒரு இடத்துல தங்கி அப்புறம்தான் இங்க வந்து காலக்ஷேபம் சொல்ல முடியும். அதே போல இந்த உலகத்தை பகவான் படைக்கிறான் அப்படின்னா எந்த இடத்துல இருந்து இவ்வுலகத்தை படைக்கிறான் கேள்வி வருமா இல்லையா? ஓ ஆமோ, அந்த இடத்துல இருந்தான், அந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்தை படைச்சான்னா அடுத்த கேள்வி, அந்த உலகத்தை படைக்கும் போது எங்க இருந்து படைத்தான் அடுத்த கேள்வி வரும், அப்போ இன்னொரு இடத்துல இருந்தான்னு சொல்லணும், அப்ப அந்த இடத்தை எப்படி படைத்தான், கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே போகும், அதுக்கு முடிவே வராது. அப்ப அதுக்கு உபனிஷத்தை தெரிவிக்கிறது, ச பகவஹா க்வ பிரதிஷ்டிதா, எங்க இருந்து பகவான் இவ்வுலகத்தை படைத்தான் அப்படின்னா, ஸ்வே மகிம்னி திஷ்டதி, தன்னிடத்துல இருந்து கொண்டே இவ்வுலகத்தை படைத்தான். நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர முடியும், இன்னொரு இடத்துல வேலை செய்ய முடியும், ஆனா பகவானுக்கு அப்படி தேவை அன்று, எந்த இடத்துல இருக்கிறானோ அங்கே இருந்து கொண்டே அந்த காரியத்தை செய்ய முடியும். அதனால ஸ்வ மகிம்னி திஷ்டதி, தன்னிடத்திலேயே நிலை பெற்று கொண்டு அந்த காரியத்தை செய்கிறான். அத பிரதிஷ்டிதா 327 திருநாமத்தினால தெரிவித்தார். ஸ்வயம்
அசுராதீன் ஸ்கந்தயதி சோஷயதி ஸ்கந்தா, அசுரரை வீடும் வண்ணங்களே செய்து போன வித்தகமும் அப்படின்னு ஆழ்வார் பாசுரம். ஸ்ரீநிதிம் நிதிமபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆஸ்ரயே.